காஞ்சிபுரம் மாவட்டத்தின் சார்பாக கேரள மக்களுக்கு 2வது முறையாக 23 லட்சம் மதிப்பிலான நிவாரணப் பொருட்கள் நான்கு லாரிகளில் 40 டன் நிவாரணப் பொருட்களை 23 லட்சம் மதிப்பிலான அரிசி மற்றும் மருந்து உள்ளிட்ட நிவாரணப் பொருட்களை மாவட்டத்தில் 14 ஒன்றியத்தில் இருந்து மாவட்ட ஆட்சியர் பொன்னையா வழி அனுப்பி வைத்தார். மேலும் மாவட்டத்தில் நிவாரணப் பொருட்கள் அனுப்ப விருப்பமுள்ளவர்கள் மாவட்ட உணவு பாதுகாப்பு அலுவலரை அணுகலாம் என மாவட்ட ஆட்சியர் அறிவித்தார். கேரள மாநிலத்தில் கடந்த சில வாரங்களாக பெய்து வரும் கனமழையால் மாநிலம் முழுவதும் உள்ள அணைகள் நிரம்பி உபரி நீர் வெளியேறுவதாலும் நிலச்சரிவினாலும் பொதுமக்கள் பெரிதும் பாதிக்கப்பட்டுள்ளனர். இவர்களுக்கு உதவ இராணுவம் பேரிடர் மீட்பு படைகள் உதவியால் 1500க்கும் மேற்பட்ட முகாம்களில் 2 லட்சத்திற்கும் மேற்பட்ட மக்கள் மீட்கப்பட்டு முகாம்களில் தங்க வைக்கப்பட்டுள்ளனர். மேலும் கேரளாவிற்கு உதவ பல்வேறு மாநிலங்கள் முன்வந்த நிலையில் தமிழகம் சார்பாக பல்வேறு மாவட்டங்களில் இருந்து நிவாரணப் பொருட்கள் அனுப்பி வைக்கப்பட்டு வருகிறது. இந்நிலையில் காஞ்சிபுரம் மாவட்டம் மற்றும் அரிசி ஆலை உரிமையாளர்கள், மருந்து வணிகர்கள், பால் மற்றும் உணவுப் பொருட்கள் 14 ஒன்றியத்தில் இருந்து 40 டன் பொருட்கள் வழங்கப்பட உள்ளது. இப்பொருட்களை நேற்று காலை காஞ்சிபுரம் மாவட்ட ஆட்சியர் பா பொன்னையா பாலக்காட்டில் உள்ள நிவாரண முகாமிற்கு 2வது முறையாக 4 லாரிகளில் மாவட்டம் சார்பாக வழி அனுப்பி வைத்தார். இதன்பின் செய்தியாளர்களிடம் தெரிவிக்கையில் 2வது கட்டமாக இந்த நிவாரணப் பொருட்கள் அனுப்பி வைக்கப்பட்டுள்ளதாகவும் பொதுமக்கள் ஒத்துழைப்புடன் மீண்டும் அனுப்ப திட்டமிட்டுள்ளதாகவும் நிவாரணப் பொருட்கள் அளிக்க விருப்பமுள்ளவர்கள் மாவட்ட உணவு பாதுகாப்பு அலுவலரையும் அல்லது 0444-272-3354 என்ற எண்ணிற்கு தொடர்பு கொண்டு பொருட்களை அளிக்கலாம் என தெரிவித்தார்.